வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அருமையான மாலை வேளையில பறவை கூடு திரும்புகிற மாதிரியே நாமளும் கூடு திரும்பியாச்சு. ஸோ மனசு வந்து நல்ல ஸ்நாக்ஸ் எதிர்பார்க்குது. ஸோ என்ன ஸ்நாக்ஸ் பண்ண, என்ன டின்னர் பண்ண அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்னைக்கு ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் தாங்க. ஆர்த்தியை வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு தான் இருந்தா. எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து சேவரி காரம் தான் செஞ்சுட்ருக்கீங்க, ஸ்வீட் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரே மனக்குறை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சத்து மாவு கொழக்கட்டை பண்ணிடலான்னு இருக்கேன். தேவையான அளவுக்கு சத்து மாவுக்கு எவ்வளோ வெல்லம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நான் வந்து ஒரு கப்பு சத்து மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கப்பு வெல்லத்தை அதே அளவுக்கு ஒரு 1 to 1.5 கப்பு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி விட்டு அந்த வெல்லத்தை கொதிக்க விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஏலக்காய் பொடி, நெய் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ துருவின தேங்காய் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் வந்து நம்ம சத்து மாவை சேர்த்து அப்படியே கலர போகிறோம். கலரிட்டு இது வந்து மாவு எக்ஸ்ட்ரா வேணா கூட டக்குன்னு போட்டுக்கலாம். ஆனால் தண்ணி நீங்கள் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா வெந்நீர் தண்ணி தான் பக்கத்தில் வச்சு சேர்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கலரிட்டோம் அப்படின்னா பந்து மாதிரி உருண்டு வரும். சத்து மாவு நம்ம போட்டிருக்க பொருள் வந்து எவ்வளவு தண்ணியை இழுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம தண்ணி வந்து தேவைப்படும். 1/2 to 2 பங்கு வரைக்கும் தண்ணி இழுக்கலாம். ஏன்னா அதில் வந்து நம்ம அரிசி சேர்த்துருக்கோம், கோதுமை சேர்த்துருக்கோம். ஸோ அது ஒவ்வொரு பொருளும் எந்தெந்த நேச்சரோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து தண்ணி இழுக்கும். ஸோ இது நல்ல பந்து மாதிரி கிளறிட்டு அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா பந்து மாதிரி கிளறியாச்சு, அடுப்பை வந்து நிறுத்திட்டேன். அப்படி தொட்டால் நமக்கு வந்து ஒட்டக்கூடாது. ஸோ அப்படி தொட்டு பார்த்தா இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அப்படியே பிடி கொழக்கட்டையாக பிடிச்சி நம்ம வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்த்திக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் ஸ்வீட் மேலே வந்து ஒரு பிரியம் வந்திருக்கு. நல்லா ஆக்சுவலி இப்படி இப்படி பிடிச்சி வைக்கணும். ஆர்த்திக்கு வந்து இப்போ தான் ஸ்வீட் மேலே ஒரு பிரியம் வந்திருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கேசரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாயசம், இந்த மாதிரி கொழக்கட்டையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. அதுவும் இந்த வெல்லமும் நெய்யும் போட்ட காம்பினேஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு அவளுக்கு. ரொம்ப சந்தோஷம், சர்க்கரை விட இது பிடிச்சிருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். இப்போ நம்ம வந்து ஸ்வீட் சாப்பிடும்பொழுது எப்படி காஃபி குடிக்கும்போது உங்களுக்கு அந்த மேட்ச் ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஸோ நான் வந்து அந்த காஃபி குடிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயத்த நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப பிசாத்து விஷயம்தான். ஆனால் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு வந்து ஓ இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு தோணும். ஏன்னா இதுவும் ஸ்வீட்டு, காஃபி டீலேயும் நம்ம வந்து ஸ்வீட் தான் சேர்க்குறோம். அப்போ அது வந்து ஸ்வீட்டோட ஸ்வீட் சேராது. அதுக்காக நம்ம திருப்பி காரமும் ஒரு ரெசிபி பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப டீடியஸ் ஆகிடும். அப்போ நான் என்ன செய்கிறேங்கிறத சொல்கிறேன். ஸோ அதை வேக வச்சுட்டு அடுப்பில் பாலையும் வச்சுட்டு பார்க்கலாம். கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, எல்லாத்தையுமே அடுக்கி வச்சாச்சு. பார்க்கவே பயங்கர சூப்பராக இருக்குது, செம்ம வாசனையாக இருக்குது. நெய் வாசனை, வெள்ளை வாசனை எல்லாம் கலந்து செமையாக இருக்குது. ஸோ இப்போ காஃபி வந்து பாலும் பொங்கியாச்சு. இப்போ நான் வந்து எல்லா பக்கமும் காஃபி ஊற்றிடுறேன். சரி, பால் ஊற்றி காஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலி நான் இப்போ சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் டேஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இங்கே பக்கத்தில் இட்லி மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன். அது பருப்பு பொடியாகவும் இருக்கலாம், இல்லை வந்து நார்மல் இட்லி பொடியாகவும் இருக்கலாம், பூண்டு பொடியாகவும் இருக்கலாம். இது வந்து நல்ல காரமாக இருக்கும்ல. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி, வீட்டில் எதுவுமே காரம் இல்லை அப்படிங்கும் பட்சத்தில், இதுலேருந்து 1/2 டீஸ்பூன் நிதானமாக கொஞ்சமாக வாயில் போட்டு லைட்டாக அப்படியே எல்லா பக்கமும் ஸ்வீட் சாப்பிட்ட வாயில் அப்படியே கொஞ்சமாக சூ பண்ணி சாப்பிட்டோம், அப்படியே சப்பி சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது அப்படியே டோட்டலாக ஸ்வீட் டேஸ்ட்டு மாறிடும். காஃபி குடிக்கும்போது செம்மையாக இருக்குங்க. ஏன்னா காரம் நாக்கு சுருன்ற காரத்தோட காஃபி குடித்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் இந்த கொழக்கட்டையை சாப்பிட்டுட்டு இந்த இட்லி மிளகா பொடியை வாயில் போட்டுட்டு தான் காஃபி குடிக்க போகிறோம். டின்னர் டைம் வந்துருச்சு. ஸோ டின்னர் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ அவல் தான் நீங்கள் பண்ண போகிறேன். ஸோ தக்காளி அவலுக்கு தக்காளி வந்து கிட்டத்தட்ட 4 பழத்தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம், நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து, பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, வேறு எந்த வாசனையும் இல்லைங்க. ஈவன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கூட போடலை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தக்காளி சாதம் பண்ணுற மாதிரியே தான் ப்ரொசீஜர். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வதங்கிடுச்சு வெங்காயம். இப்படியே வந்து இந்த தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும். தக்காளி நல்லா இப்போ வதங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மஞ்சப்பொடி, இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு அதை சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அந்த அவலை வந்து வெறுமனை தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லேஸ் அவல், நேரில் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி போட்டதுக்கப்புறமா இதை நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு
நல்ல ஒரு வடிச்சு வச்சிடலாம். நல்ல தண்ணியிலேயே நீங்கள் வந்து ரெண்டு மூணு தடவை கலைஞ்சிட்டு வடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா போகிறோம், அது ஒரு 5 மினிட்ஸில் தேவையான அளவுக்கு ஊறிடும். அந்த மாதிரி வடிச்சு வச்சுட்டு இந்த அவலுக்கு தேவையான உப்பை மட்டும் கொஞ்சம் லைட்டாக அதில் தூவி இப்படி வந்து குலுக்கி விட்டுறணும். ஸோ இப்போ நான் அதை நல்லா கலைஞ்சிட்டு உப்பு வந்து நல்லா போட்டு குலுக்கி விட்டுறேன். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அவல் நல்லா பதமாக ரெடியாக இருக்கு, பார்த்தீங்கன்னா சாஃப்டாக உதிரு உதிரா இருக்கு. அதே மாதிரி நம்ம தக்காளி வெங்காயமும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கியாச்சு. இதில் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நறுக்கிற டைம் மட்டும்தான். வெங்காயத்தை நறுக்கிட்டு நம்ம டக்குன்னு இதில் வானொலியில் போட்டோம் அப்படின்னா 5 நிமிஷத்தில் அதை வதங்கிடும். அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து நம்ம தக்காளியை நறுக்கிடலாம். ஸோ டோட்டலாகவே 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த ரெசிபி எடுக்கவே எடுக்காது. ஸோ இதை வந்து இப்போ சேர்த்துடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருணும், அப்படியே ஜென்டிலாக கலரணும், இல்லாட்டி அவல் வந்து உடையும். ஸோ ஜென்டிலாக கலந்து விடுவோம். நல்லா அப்படியே அழகாக கலரி விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டொமேட்டோ அவல் ஃபென்டாஸ்டிக்காக சூடாக சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த தக்காளி அவலுக்கு என்ன சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செஞ்ச அந்த கொள்ளு கடையல் தான். என்னுடைய மார்னிங் குக்கிங் ரொட்டீன் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், நான் இன்றைக்கி வந்து கொள்ளு கடையல் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கொள்ளு கடையல் எவ்வளவு நீர்க்க வேணுமோ அதை அப்படியே வச்சு கூட நாங்கள் தொட்டு சாப்பிட்றலாம் வீட்டு விருப்பப்படி. ஸோ அது வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து நம்ம அவலுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த தக்காளி வெங்காயம் மசாலா சேரணும், அதே மாதிரி சூடாகணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா சூப்பரான டொமேட்டோ அவல் ரெடி. 10 நிமிஷம் டின்னர் தாங்க இது. ரொம்ப லைட்டானதும் கூட, ஈவன் நம்ம வந்து வெயிட் லாஸ் ரெசிபியில் இருக்கிறவங்க அவல் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து நமக்கு நல்ல கொஞ்சம் சாப்பிட்டாலுமே திருப்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் பசிக்கவும் அவ்வளோ சீக்கிரத்தில் செய்யாது. ஸோ லைட்டான ரொம்ப ஈஸியான டின்னர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் குட் நைட்.